Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு potato paneer veg balls எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு இந்த டிஷ் ரெண்டு ஸ்டெப்பா பண்ண போறோம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா பால்ஸ் ரெடி பண்ணிரலாம். இரண்டாவது அது மேல குடுக்கக்கூடிய மாவு கோட்டிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்னு பார்த்துட்டு வந்தறலாம். ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். ना उलक वेग वे अवान अल्वक उप से वेग वचर पनीीर इरनूती ग्राम अल्वक ना तुवी एचर और कप्वक ना फैना चापन वंगयर कप्वक कैरट फैना तुवको मैदा और टेबल स्पून कॉर्नफ्लर और टेबल स्पून मिगा तूल रे टेबल स्पून अल्वक उारे मिग तूल अड्जस्ट पड़को गरम मसाला और टी स्पून मंजल तूल कल टी स्पून उपान अल्वक मसाला रेडी पड़े इनक्रीडियंट पाटो इन मसाला रेडी पड़े अब पाकलवा मोदल वेग वच उल और बउल से ना मसिचिको क्या ना मसिचिका हो இந்தளவுக்கு நல்ல மசிச்சு எடுத்த அப்புறமா இது கூடவே நாம வெச்சிருக்கிற பன்னீர் துருவலை சேர்த்துக்கலாம் இப்போ இதலயே நாம எடுத்து வெச்சிருக்கிற மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் கேரட் நல்ல ஃபைனா சாப் பண்ண வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால பாக்கி இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ்க்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ இத எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இது கூட நாம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்காக தான் யூஸ் பண்றோம் மசாலா பால்ஸ் புடிக்கறப்போ உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த மைதாவும் கார்ன்ஃப்ளாரோ சேர்த்துக்கறோம் இப்போ நம்மளோட மசாலா ரெடியா இருக்கு இத நாம வந்து பால்ஸா புடிச்சிக்கலாம் நீங்க சின்ன சின்ன பால்ஸாவோ இல்ல மீடியம் சைஸ் பால்ஸாவோ புடிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி ஷேப்ல கூட நீங்க புடிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு எல்லாமே ரவுண்ட் பால்ஸா தான் புடிச்சிருக்கேன் நம்மளோட மசாலாவை எல்லாம் பால்ஸா ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ இது மேல குடுக்க கூடிய மாவு கோட்டிங் ரெடி பண்றது எப்படினு பார்க்கலாம் வாங்க இந்த மாவு கோட்டிங் பண்றதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா அப்புறமா பிரெட் கிரம்ஸ் இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி mix பண்றதுன்னு பார்க்கலாம் நாம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளார் மாவு அப்புறமா மைதா மாவு இத எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதல நாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாவும் கரைச்சிரவேண்டாம் அதே டைம்ல ரொம்ப திக்காவும் இந்த மாவு கரைச்சிக்கவேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மசாலா பால்ஸும் மாவும் ரெடியா இருக்கு. இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பால் எடுத்துட்டு அத நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மாவுல கலந்துக்கோங்க. அந்த மாவு அது மேல கோட் ஆனதுமே அதை எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல நல்லா புரட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்ல வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாம பண்ணி வச்சிருக்கிற எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிரலாம் இப்போ நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நாம எடுத்து ஃப்ரை பண்ணலாம் நீங்க இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னர்ல இல்ல ஒரு சிப்லாக் பாக்ல போட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பால்ஸ் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அடுப்புல ஹீட் ஆக வச்சிரலாம்
இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே இதல நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பால்ஸ் எண்ணெயில சேக்கறப்போ ஹீட்ட கொஞ்சம் ஹைல வெச்சுக்கோங்க அப்பதான் நாம சேர்த்திருக்கிற பிரெட் கிரம்ஸ் கோட்டிங் பிரியாம வரும் இந்த பால்ஸ் எல்லாம் எண்ணெயில சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்ப சிம் பண்ணிக்கோங்க நாம உள்ள சேர்த்திருக்கிற பன்னீர் அப்பதான் நல்லா குக்க ஆகி கிடைக்கும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த பால்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி வந்துரும் இந்த அளவுக்கு கிறிஸ்பியா ஃப்ரை ஆகி வந்ததுமே இத நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ நம்மளோட பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ் ரெடியா இருக்கு நாம இத சர்வ் பண்ணிரலாம் வாங்க இந்த பால்ஸ் டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்றப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஓகே फ्रेंड्स நான் இன்னைக்கு ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்றதுன்னு சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிக்கட்டும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்மளோட சேனல்ல ரெகுலராவே இன்ஃபர்மேஷன் அண்ட் குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே குக்கிங் வீடியோஸோட பிளேலிஸ்ட் மேலே ஐ கார்டுல அட்டாச் பண்றேன் அதையும் செக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க சீக்கிரமாவே இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ